10 லட்சம் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தும் இயக்கமான ரோஸ்கர் மேளா வேலைவாய்ப்பு முகாமை சனிக்கிழமை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 75,000 பேருக்கு அரசு பணிகளுக்கான பணி நியமன ஆணையை மின்னணு முறையில் பிரதமர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், மத்திய அரசு இளைஞர்களுக்கு அதிகபட்ச வேலைவாய்ப்பினை உருவாக்குவதற்கு பல்வேறு வழிகளில் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவித்தார். சிட்ராங் புயல் அக்டோபர் 25 அதிகாலை வங்கதேசத்துக்கு அருகே கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடலின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது. அது வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெற்று நாளை அக்டோபர் 23 ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பின்னர் படிப்படியாக வலுப்பெற்று புயலாக உருவாகி வரும் 25 வங்கதேசத்துக்கு அருகே கரையை கடக்க இருக்கிறது. இதன் காரணமாக மேற்கு வங்க கரையோரங்களில் பாதிப்பு இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் சிட்ராங் புயலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கணித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தது. புயல் எச்சரிக்கை காரணமாக ஒடிசா மாநில அரசு அதன் 7 கடலோர மாவட்டங்களை உஷார்படுத்தியுள்ளது. இந்த புயல் காரணமாக 23 முதல் 26 வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநில அரசுகள் தொலைக்காட்சி நடத்த தடை விதித்து மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், மத்திய அரசின் துறைகளின் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தொலைக்காட்சி மற்றும் ஒலிபரப்பு தொடர்பாக சேவைகளை வழங்க தடை விதிக்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் ஒலிபரப்பில் உள்ள சேனல்கள் பொதுத்துறை ஒலிபரப்பு நிறுவனமான பிரச்சார் பாரதியின் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழக அரசு நடத்தி வரும் கல்வி தொலைக்காட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் துணைவேந்தர் பணி விற்பனை செய்யப்பட்டது என்று பஞ்சாப் ஆளுநர் பேசியது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் இரா முத்தரசன் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், தற்போதைய பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டில் ஆளுநராக 4 மேலாக பணியாற்றியுள்ளார். அந்த காலத்தில் 27 துணைவேந்தர்கள் நியமிக்கப்பட்டதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு அதிகாரம் பெற்ற உயர் பொறுப்பில் உள்ளவர் கூறும் புகாரை வெறும் செய்தியாக கடந்து சென்றுவிட முடியாது. அவரின் ஊழல் குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு விரிவாக விசாரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஆலந்தூரை சேர்ந்த மாணவி சத்யா கொலை வழக்கு தொடர்பாக தகவல் அளிக்க விரும்புபவர்களின் வசதிக்காக காவல் அதிகாரிகளின் தொடர்பு எண் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் தகவல் அளிக்க விரும்பினால் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமாரை 9498142494 என்ற எண்ணிலும், காவல் ஆய்வாளர் ரம்யாவை 9498104698 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அக்டோபர் 21 முதல் 27 வரை ஒரு வார காலத்திற்கு குஜராத் மாநிலத்தில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படாது என்றும், அதற்கு பதிலாக ரோஜா பூ கொடுக்கப்படும் என்றும் அம்மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அபராதமாக கட்டுவதை விட சின்ன சின்ன பொருட்களை வாங்க மக்களுக்கு பயன்படும் என்பதால் மக்களின் நலன் கருதி இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது என்று தெரிவித்த அமைச்சர், யாரும் விதி மீற நினைக்காமல் பண்டிகை காலங்களில் கூடுதல் கவனத்துடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் சென்று விளையாடாத இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் மட்டும் ஏன் பாகிஸ்தான் அணியுடன் விளையாட வேண்டும் என்று ஹைதராபாத் எம்பி அசாதீன் ஓவைசி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும், இது என்ன வகையான கிரிக்கெட் காதல்? ஆஸ்திரேலியாவிலும் பாகிஸ்தானுடன் விளையாட வேண்டாம். அப்படி விளையாடாமல் போனால் தொலைக்காட்சிகளுக்கு ஒரு 2,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். இந்தியாவை விட அந்த நஷ்டம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ரேவா மாவட்டத்தின் சுகாங்கி பஹாரி என்ற பகுதியில் நடந்த பேருந்து விபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த 15 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் தீபாவளியை கொண்டாட சொந்த ஊருக்கு சென்றபோது இந்த சோகமான சம்பவம் நடந்துள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை மற்றும் பயங்கரவாத செயல்களுக்கு நிதியுதவி அளிப்பது தொடர்பாக சர்வதேச அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் சர்வதேச பண பரிவர்த்தனை கண்காணிப்பு அமைப்பின் கிரே பட்டியலில் இருந்து பாகிஸ்தான் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம், பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்து பயங்கரவாத செயல்கள் நிகழ்வதையும் பயங்கரவாதிகள் நிதியுதவி பெறுவதையும் முழுமையாக தடுக்க அந்த நாடு நம்பகமான, சரிபார்க்கக்கூடிய, மாற்ற முடியாத நீடித்த நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உள்ளது. பிரிட்டனின் அடுத்த பிரதமருக்கான போட்டியில் முன்னாள் பிரதமர் போரிஸ் ஜான்சன், முன்னாள் நிதியமைச்சர் ரிஷி சுனக் ஆகியோர் முன்னணியில் இருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
கடுமையான பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பிரிட்டன் பிரதமராக பொறுப்பேற்ற லிஸ்ட்ரஸ் அரசின் குளறுபடியான அறிவிப்புகளுக்கு பொறுப்பேற்று 45 நாட்களில் தனது பதவியை ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.